ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையமேதை எங்களுக்கு வணக்கம். 2023 பிப்ரவரி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னா, பிப்ரவரி 5ஆம் தேதி தைப்பூசம். அன்றைய தினம் விரதம் இருந்து முருகக் கடவுளை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். நோய் கடன் எதிரி தொடர்பான வெற்றிகள் அமையும். இது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா, இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். குழந்தை பேர் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா, தைப்பூச விரதம் இருந்தீங்கனாக்கா நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சரி, இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனிக்காலமாக இருக்குது. என்ன தான் நம்ம நற்பலன்களை சொன்னாலும், கோச்சார ரீதியாக நன்மைகள் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு சொன்னாலும் அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருக்க சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி, பொருளாதார நெருக்கடிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற கவலையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதம் உங்களுக்கு அந்த கவலையெல்லாம் இருக்காது. ஏன் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு திரிகோணாதிபதியான சுக்கர பகவான் உங்களோட ராசிக்கு 2ஆம் வீட்டிலே சஞ்சரிக்கிறாரு, கூட சனி பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அப்போ இது பொருளாதாரத்தை நல்லபடியாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். குடும்ப உறவினர்களால் நன்மையும் ஆதாயமும் தனவரமும் பெறக்கூடிய நல்லதொரு மாதம். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்லதொரு மாதம். பேச்சின் மூலம் ஆதாயம் தரக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் வந்து நிச்சயமாகவே உங்களோட ராசிக்கு 12ஆம் வீட்டில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறதுனால தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களால் தந்தையாரால் ஒரு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நன்மையை தரும். சரி, இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியும். இடமுட்டு இடமாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தந்தை தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் பெறக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அமையும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனிக்காலங்கள்லாம் பாதிப்பு தராதா அப்படின்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தராது. ஏன் அப்படின்னா, உங்களோட 7.5 சனியை தரக்கூடிய சனி பகவானோட சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால என்னதான் நெருக்கடியான பொருளாதாரமாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அதிகரித்து கிடைக்கும். அதனால் பல வெற்றிகளை நீங்கள் சந்திக்கக்கூடும் அப்படிங்கிறத சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயம் அமையும். சரி, இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 5, 6, 7, 8 இந்த 4 நாட்கள் சந்திராஷ்டம தினம். இந்த மாதம் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை வந்து பார்த்திங்கனாக்கா தவிர்த்துருங்க. தந்தை வழி உறவினர்கள்ட்ட இந்த சந்திராஷ்டம தினங்களில் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது, முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளாமல் இருக்கிறது சிறப்பு. கௌரவம் தொடர்பான, அரசாங்கம் தொடர்பான எந்த செயல்களையும் சந்திராஷ்டம தினங்களில் செய்யாதீங்க. சரி, மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை தரக்கூடிய மாதம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இந்த மாதம் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது கூடுதல் நன்மையை ஏற்படுத்தி தரும். வார வாரம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கூடுதல் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கோட்சார கிரகங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் இருக்கின்ற பட்சத்தில் இந்த கோட்சாரம் வந்து பல வெற்றிகளை நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சப்போஸ் உங்களோட ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த கோட்சாரங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருந்து வெளியே வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு நன்மையை தர காத்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.